நான் இயக்குனர் அரங்கன் சின்னத்தம்பி பேசுகிறேன். இந்த குண்டான் சட்டி மூவி படத்தில் திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கான படத்துக்கான என்ன மாதிரி ஒர்க் இருக்கோ அந்த மாதிரி ஒர்க் இதில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். மியூசிக் வந்து பிரபலமான இசையமைப்பாளர் சௌந்தர்யனோட பையன் அமர்கீத்துங்கிறவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தை வந்து 12 வயசு பள்ளி மாணவி பிகே அகஸ்தி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு மிக ப்ரில்லியண்ட்டாக ரொம்ப அற்புதமாக வந்து இந்த அனிமேஷன் படத்தை வடிவமைச்சிருக்காங்க. அவங்க கூட நாங்கள்லாம் ஒர்க் பண்ணோங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இந்த படம் வர அக்டோபர் 13 கிட்டத்தட்ட ஒரு 120 சென்டரில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ மீடியா சப்போர்ட், ஆடியன்ஸ் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். சின்ன பசங்க என்டர்டெயின்மெண்ட்டான கதையை இது சுட்டி டிவி அந்த மாதிரிலாம் அதுங்களை பட பசங்க பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து பாப்பா வந்து ஒரு புக்காக தான் இதை எழுதணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஸோ ஏன் இதை ஒரு அனிமேட் மூவியாக பண்ணக்கூடாது அங்கிள் அப்படின்னாங்க. இல்லைம்மா அதுக்கு எப்படி நீங்கள் அப்படின்னு சொன்னபொழுது நானே கிட்ட இருந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி நல்லா ஒர்க் பண்ணாங்க. நிச்சயமாக நானும் திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதியிருக்கிறேன். பாப்பாவுக்கு தேவையான ஹெல்ப்பு நான் நிறையா உதவிகள் செஞ்சுருக்கேன். பாப்பாவும் நல்லா ப்ரில்லியண்ட்டாக அங்கிள் எனக்கு இது தான் வேணும், இப்படி தான் இருக்கணும், இந்த கேரக்டர்ஸ் இப்படி தான் இருக்கணும், காஸ்ட்யூம் இப்படி தான் இருக்கணும், பேக்ரவுண்ட்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனிமல்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க பாப்பா. நான் பெரிய படம் கலைஞர் படம் பென்சிங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானே மஞ்சக்குருவின்னு ஒரு படம் வந்து ஆடுகளம் பொல்லாதவனில் இருக்கிற கிஷோர் அவரை வச்சு டைரக்ட் பண்ணி போன இயரில் ரிலீஸ் பண்ணேன். ஸோ இது வந்து தயாரிப்பாளர் வந்து எனக்கு வந்து பாப்பா இதுமாரி பண்ணுறாங்க முத முதல்ல நீங்கள் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நானும் அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணேன். எல்லோரும் பார்க்கலாம். இன்றைக்கி மாணவர்கள் செய்கிற குறும்புகள் அந்த சின்ன சின்ன தவறுகளை எப்படி, வாத்தியாருக்கும் மாணவர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி, பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கலவையான ஒரு படமாக கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. என் பேர் அமர்கீத். படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் மொத்தம் ஒரு 3 சாங்ஸ் இருக்குது. கிட்ஸ் ஓரியன்ட் சாங் தான் 3 தென் அது இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்டு. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த எஃபர்ட்டை போட்டு பண்ணியிருக்கோம். இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஆக்சுவலாக இது ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா இது நம்ம இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு இருக்குது, வரப்போகுது. இது என்னென்னா வந்து இது முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுது, மிட் ஒரு 2021 எண்டிலே ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அப்போவே இதை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ரிலீஸுக்கு வருது. அனிமேஷன் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்து, சின்ன குழந்தைங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சரி ஒரு அட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது தான். அப்பாட்ட நிறைய பேர் டேரக்டர் ப்ரொடியூசர்லாம் கதை சொல்கிறதுலாம் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சின்ன பாப்பா கதை சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து இது கதையாக எனக்கு வரல, இது அந்த புக்காக தான் வந்தது. இந்த புக்கு நம்ம இதை பண்ண போகிறோம்னா இதுக்கு நீங்கள் என்ன சாங்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சரி பண்ணலாம் வை நாட் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ஒரு பண்ண விஷயந்தான் இது. ரெண்டு பேரும் சஜஷனில் அவங்க வந்து சில ஐடியா சொல்லிட்டாங்க. ப்ரீ பிளான்டாக வேணும், இந்த மாதிரி சாங்ஸ் தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஓரியன்ஸ் தான் வேணும். அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஐடியா இன்புட்ஸ் போட்டு ஒரு அவுட்டாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்சிங்காக இருக்கணும் அந்த சாங் கிட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பண்ண விஷயந்தான். ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ராபப்ளி இதுதான் ஃபஸ்ட்டு. ஆமாம் இருக்கு இருக்குண்ணா, அது வரும்போது இட் வில். ஆமாம் கண்டிப்பாக 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 நான் அது நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வருமே வரும்போது அதை நம்ம அடுத்து பேசுவோம். இல்லை இல்லை ஃபீச்சர் ஃபிலிம் தான், ஃபிலிம் கமர்ஷியல் ஃபீச்சர் ஃபிலிமாகவே போயிட்டுருக்கு. நம்பர்ஸ் ஒரு 2-3 நம்பர்ஸ் இருக்குது, பார்க்கலாம் அது ஃபர்தராக வரும்போது ஈஸியாக தெரியும். என் பேர் பிகே அகஸ்தி. நான் வந்து கும்பகோணம் காத்தி வித்யாலயா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் குண்டான் சட்டி அப்படிங்கிற படத்தோட டைரக்டர். நான் வந்து கோவிடுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய புக்ஸ்லாம் வந்து படிச்சிருக்கேன். அப்போ வந்து கோவிடில் வந்து எனக்கும் இந்த மாதிரி புக் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை வந்துச்சு.
ஆனால் வந்து கோவிட்ல வந்து நிறைய பேர் வந்து நிறைய அனிமேஷன் மூவிஸ் நிறைய வந்து வந்துச்சு. அப்போ நானும் பார்க்கும்போது எனக்கும் இந்த புக்கை பண்ணாமல் ஒரு அனிமேஷன் மூவியாக பண்ணணும்னு வந்து ஒரு ஆசை வந்துச்சு. எங்கள் அப்பாவிட்ட வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட ஃபஸ்ட்டு புக்காக பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து மூவியாக பண்ணுறேன் அப்படின்னு அனிமேஷன் மூவியாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை. ரொம்ப நாள் வந்து கேட்டதுக்கப்புறம் தான் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த படத்தை வந்து அனிமேஷனில் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? இல்லை கதை வந்து அந்த மாரி இருந்தது வந்து நிறைய குழந்தைங்களுக்காக கதை இருக்கிறதுனால குழந்தைங்கள் வந்து ரொம்ப வந்து அனிமேஷன் ஃபிலிம் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அதேமாரி எனக்கும் வந்து அனிமேஷன் ஃபிலிம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஒரு அனிமேஷன் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த படம் வந்து பசங்களோ இல்லை மக்களோ ஏன் பார்க்கணும்னு நினைக்கிறோம்? என்ன மாதிரி படம்? இது வந்து மாற்றுத்திறனாளிகள் பற்றி இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த சொசைட்டியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பற்றிலாம் சொல்லியிருக்கோம். மாணவர்கள் வந்து எப்படி வந்து மாற்றுத்திறனாளிகளோட ஒற்றுமையாக இருக்கணும் அந்த விஷயங்களாக சொல்லியிருக்கோம். அதேமாரி டீச்சர்ஸ் வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நடந்துக்கணும் அப்படிலாம் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். பெரிய நடிகர் வச்சு ஏதாவது டைரக்ஷன் ஆசையாக இருக்கும்? பெரிய டைரக்டர்ஸ் வச்சு பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. அப்படி வந்து வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக பண்ணுவோம். நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருக்கம்மா, உன்னுடைய அச்சீவ்மெண்ட்டு அதான் நீ டாக்டர் ஆகிட்ட பிறகு ஒரு பெரிய நடிகரை வச்சு வாய்ப்பு இதான் ஒரு டைரக்ஷன் பண்ணனா யாரை வச்சு பண்ணணும்? நிறையா எந்த டேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, யார் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா. எந்த நடிகரை வச்சு பண்ணுவேன்? விஜய், அஜித் அங்கிள், அதுக்கப்புறம் ரஜினி அங்கிள், யார் வேணாலும் வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் பண்ணுவேன். எப்போ படம் ரிலீஸ் ஆகுது அதை பற்றி சொல்லுங்க. அக்டோபர் 13 வந்து திரையரங்கில் வந்து குண்டான் சட்டி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் வந்து குடும்பத்தோடு பார்த்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தரணும். என்னோடய நேம் வந்து எஸ்ஏ கார்த்திகேயன். நான் வந்து கும்பகோணத்தில் வந்து ஒரு 3 ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி. இது என்னோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா குண்டான் சட்டிங்கிற டைட்டில் வச்சு இந்த என் பொண்ணு தான் கதை எழுதி இயக்கியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க புக்ஸாக தான் ஃபஸ்ட்டு வெளியிடணும் அப்படின்னு சொன்னதுனால சரி புக்கு தானே ஓகே நம்ம புக்கை பிரிண்ட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சர்க்குலர் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என் பொண்ணு பார்த்திங்கன்னா 2 மந்த்தாக கிட்டத்தட்ட நிறையா இந்த கோவிட் டயத்தில் அனிமேஷன் மூவி நிறையா பார்த்ததுனால நான் வந்து அனிமேஷன் மூவியாக பண்ணணும், நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் ஆசை தான் படுறாங்க இது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து ஆசைங்கிறது வந்து நான் நினச்சேன், நான் அது வந்து ஆசையே இல்லை. அதோட அவங்களோட முழு திறமையை வந்து இந்த படத்தில் நாங்கள் அவங்க வெளிக்காட்டியிருக்காங்க. அதுக்காக முழுமையாக நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம். பட்ஜெட்டை பொறுத்தளவு நான் நினச்ச பட்ஜெட்டுக்கு 2 மடங்கு ஆயிடுச்சு. பட்ஜெட்டு நான் இன்னொன்று கால்குலேஷன் பண்ணல, பட்ஜெட் போயிட்டே தான் இருக்குது. எப்போ சார் ரிலீஸ் பண்ணுறேன்? வர அக்டோபர் 13 இந்த படம் வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி மொத்தம் 5 ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் 120 தியேட்டரில் அது பிளான் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். 120 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது சார். இது அனிமேஷன் சின்ன பாப்பா படம் அந்த மாதிரி இது இப்போ இது முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா ஸ்கூலுக்குலாம் போயிட்டு அப்ரோச்லாம் பண்ணுவாங்க இந்த படத்தை பாரு அது மாதிரி ஏதாவது ஸ்கூலுக்கு தான் அப்ரோச் பண்ணலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை இது சம்மந்தமாக நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். அவங்க இதை பார்த்துட்டு வந்து எல்லா ஸ்கூலுக்கும் போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா ஸ்கூலுக்கும் நாங்கள் இந்த படத்தை வந்து காட்டலான்னு இருக்கோம். டைரக்ஷன் பண்ணால் பாப்பா அம்மா என்ன சார்? டைரக்ஷன் பண்ணணுன்னு பாப்பாவோட அம்மா கண்டிப்பாக ஒத்துக்கவே இல்லை. இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஃபீல்டே நமக்கு புதுசு, இதில் போய் தேவையில்லாமல் மாட்டிக்க வேணாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் பாப்பா வந்து இதை வந்து முழு முயற்சியாக செய்யணும்னு சொன்னதுனால நான் அவங்க அம்மாவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன். கன்வின்ஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு விட்டாங்க. இருந்தாலும் ஒரு 3 மந்த்துக்கு மேலே ஆனாலும் அப்பயும் அவங்க வந்து சமாதானப்படுத்த முடியல, நீங்கள் தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த படத்தோட சாங்கு படம் பார்த்துட்டு ஓகே இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு ரொம்ப அவங்க பாப்பாவை பாராட்டினாங்க சார். தயாரிப்பு இல்லாமல் உங்கள் பங்களிப்பு அனிமேஷன் தயாரிப்பு இல்லாமல் என்னோடய பங்களிப்பு இந்த படத்தில் வந்து நீங்கள் ஏதாவது டப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் இந்த தயாரிப்பு இல்லாமல் நான் எதுவுமே இந்த படத்தில் நான் எதுவுமே பண்ணலை. பாப்பா மட்டும்தான் அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டர் அவங்க ஒன்று உருவாக்கி அவங்க டப் பண்ணியிருக்காங்க. நான் எதுவுமே இந்த படத்தில் எதுவுமே பண்ணலை. இப்போ அதான் 8வது படிக்குது பாப்பா, இப்போ ஃபியூச்சரில் காலேஜ் அது மாதிரி படிச்சுட்டு ஒரு பெரிய படம் டைரக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் வந்து எல்லோரும் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க வருத்தப்பட வேண்டாம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா எனக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப புதுசு, பயங்கர டஃப்பான ஃபீல்டு.
ஏன்னா நான் மூணு ஸ்கூல் வச்சுருக்கேன், அதுவே பயங்கர டஃப்பான ஃபீல்டு. இருந்தாலும் இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான ஃபீல்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் ஒரு ஆஃப் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஏன்னா அனிமேஷன் வச்சு டெக்னீஷியன் வச்சு தான் இந்த படத்தை நான் ஒரு ஆஃப் தான் பார்த்துருக்கேன். இன்னொரு ஆஃப் பார்க்குறதுக்கு என்னால் வந்து யோசிக்கவே முடியல. ஃப்யூச்சரில் பாப்பா கண்டிப்பாக கேட்டால் இந்த படம் வந்து ஃப்யூச்சரில் எந்த படமும் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஐடியா இல்லை. வேறு வழி இல்லாத சூழ்நிலை ஏதாவது ஏற்பட்டுச்சுனாக்கா, அதுக்கு அப்படி வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா, சான்ஸ் கிடைச்சுனாக்கா பாப்பாவுக்காக செஞ்சால் தான். உங்கள் தயாரிப்பு இல்லாமல் வெளியில் யாராவது தயாரிப்பு பண்ணாங்கன்னா, வெளியில் யாராவது பாப்பாவை வச்சு தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அது பாப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். நான் அதில் எந்த தடையும் இது பண்ண மாட்டேன். நான் ஓடிடி யாராவது பேசியிருக்கீங்களா? ஓடிடி இது வரைக்கும் பேசலை. ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம ஓடிடி பேசிக்கலான் இருக்கேன். நல்ல பிளாட்ஃபார்ம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நல்ல பிளாட்ஃபார்ம் கிடச்சுன்னா கண்டிப்பாக ஓடிடி கொடுக்கலான்னு இருக்கேன்.